கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரை நேரில் அழைத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் கடந்த ஆண்டு டவுன்ஹால் பகுதியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு வழக்கு சம்பந்தமாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதிமூன்றாவது நபராக அசாருதீன் என்பவர் என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இவர் கொச்சி சிறையில் வேறொரு வழக்கு சம்பந்தமாக கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற அனுமதி பெற்று என்ஐஏ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அசாருதீனை இந்நிலையில் கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்று இந்த வழக்கில் பனிரெண்டாவது நபராக கைது செய்யப்பட்ட இத்ரீஸ் என்பவரையும் விசாரணைக்கு அழைத்து வந்தனர் கோவையில் இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர்களை நேரடியாக அழைத்து வந்து அவர்களது இல்லங்களிலும் பல்வேறு இடங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது